ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மிஸ் மேத்தமேட்டிக்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம லீனியர் இக்வேஷன் இன் ஒன் வேரியபிள் சாப்டரில் எக்ஸசைஸ் சம் டூ பாயிண்ட் டூ லாஸ்ட் டூ சம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபிஃப்டீன் சம் ஐ ஹாவ் அ டோட்டல் ஆஃப் ரூபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் இன் காயின்ஸ் ஆஃப் டினாமினேஷன் ருபீஸ் ஒன் ருபீஸ் டூ அண்ட் ருபீ ஃபைவ் ஓகே இப்போ எல்லாமே இருக்கிறது எல்லாமே வந்து ஒன் ருபி காயினாக இருக்குது டூ ருப்பியும் காயின் ஃபைவ் ருபி காயின் எல்லாமே வந்து காயின்ஸாக இருக்குது இப்போ டோட்டல் அமௌண்ட் கவுண்ட் பண்ணி பார்த்தாக்கா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது ஃபைன் நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் டூ ருபி இஸ் த்ரீ டைம்ஸ் த நம்பர் ஆஃப் ஃபைவ் ருபீஸ் காயின் அப்போது டூ ருபி காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபி காயினை விட த்ரீ டைம்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கு டூ ருபீஸ் காயின் தான் ஜாஸ்தியாக இருக்குது ரைட் அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இஸ் ஒன் சிக்ஸ்டி அப்போ எத்தனை காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு குளூவும் கொடுத்துட்டாங்க டோட்டல் காயின்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட்டும் த்ரீ ஹண்ட்ரட் என்னென்ன காயின் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க டூ ரூபி காயின் எப்படி இருக்குன்னா ஃபைவ் ரூபி காயினை விட த்ரீ டைம்ஸு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் யார் டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்க ஃபைவ் ரூபி காயினை டிபெண்ட் பண்ணி தான் டூ ரூபி காயினை பற்றி சொல்கிறாங்க ரைட்டா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி சம் அப்ளிகேஷன் சம்மில் யாரை டிபெண்ட் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துப்போம் இல்லையா இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லெட் த நம்பர் ஆஃப் ஃபைவ் ரூபி காயின் பி எக்ஸ் ஏன்னா ஃபைவ் ரூபீஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணி சொல்கிறதுனால நம்ம எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ரூபி காயினை எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் தென் நம்பர் ஆஃப் டூ ரூபி காயின்ஸ் எவ்வளோ இருக்கும் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஃபைவ் ருபி காயின்ஸ் அப்போது த்ரீ இன் டூ எக்ஸ் ரைட் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸு ஆல்ரெடி சம்மில் கொடுத்துட்டாங்க ஒன் சிக்ஸ்டி இப்போது ஃபைவு நம்ம டினோட் பண்ணியாச்சு அதே மாதிரி டூ ருபி காயினும் டினோட் பண்ணியாச்சு த்ரீ எக்ஸுன்னு அப்போ இன்னொரு டைப் ஆஃப் காயின் இருக்கு அது என்னது ஒன் ருபி காயின் அது எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்லருந்து இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிட்டா என்ன வருதோ அது தான் ஒன் காயினோட கவுண்டர் இல்லையா அப்போது டோட்டல் காயின்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி அதில் மைனஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸும் த்ரீ எக்ஸும் இவங்க ஃபைவ் ருபி காயினையும் டூ ருபி காயினையும் சேர்த்து நம்ம மைனஸ் பண்ணும்போது ஒன் சிக்ஸ்டி மைனஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது அப்போது நம்பர் ஆஃப் ஒன் ருபி காயினோட ஈக்குவேஷன் நம்ம இப்போ என்னவா எழுதியிருக்கோம் ஒன் சிக்ஸ்டி மைனஸ் ஃபோர் எக்ஸு அத்தனை ஒன் ருபி காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் இப்போது த்ரீ டைப்ஸுக்குமே நம்ம டினோட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ரைட் அமௌண்ட் ஐ ஹேவ் அப்போ அமௌண்ட் நான் எவ்வளோ வச்சிருப்பேன் ஃபைவ் காயின்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கோயின் எக்ஸ் ஸோ ஃபைவ் இன்டூ எக்ஸ் அடுத்தது டூ காயின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இன்டூ த்ரீ எக்ஸ் எத்தனை இருக்கு இங்கே த்ரீ எக்ஸ் இன் டூ யாரு டூ ருபீஸால் இப்போ த்ரீ டென் ரூபீஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க த்ரீ இன்டூ டென் அப்படின்னு போடுவீங்களே அந்த மாதிரி இப்போது டூ ரூபீஸ் இன்டூ எத்தனை இருக்குது த்ரீ எக்ஸ் இருக்குது அப்போ மல்டிபிள் பண்ணும்போது சிக்ஸ் எக்ஸ் அதே மாதிரி ஒன் ருபி காயின் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி மைனஸ் ஃபோர் எக்ஸ் இன்டூ வேல்யூவில் அப்போ அதில் மல்டிபிள் பண்ணும்போது ஒன் சிக்ஸ்டி மைனஸ் ஃபோர் இது இது எல்லாமே ஆட் பண்ணாதான் என்கிட்ட இருக்கிற அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஈக்குவல் கரெக்டா ஏன்னா இப்போ நம்ம இது பண்ணது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே என்னது அமௌண்ட்டு ஒரு ஒரு காயின்லேயும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது ரைட் அப்போ கொஷின்ல என்ன கொடுத்துருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னு அவங்க டோட்டலாக இருக்கிறத சொல்லியாச்சு அப்போது இந்த மூணு அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது வி வில் கெட் திஸ் ஆன்சர் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ரைட் இப்போ பா இங்கே கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள் இங்கே ஒன் சிக்ஸ்டி இங்கே எவ்வளோ இருக்குது பாசிட்டிவ்ல இருக்கிற எக்ஸ்டர்மு சிக்ஸ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸும் லெவன் எக்ஸ் லெவன் எக்ஸ்லேருந்து ஃபோர் எக்ஸை மைனஸ் பண்ணணும் ஏன்னா மைனஸ் ஃபோர் எக்ஸ் இல்லையா அப்போ பிளஸ் செவன் எக்ஸ்ன்னு கிடைக்குது அப்போ ஒன் சிக்ஸ்டி பிளஸ் செவன் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ ஹண்ட்ரட் அப்போ எக்ஸ்டர்மு மட்டும் இங்கே வச்சுட்டு நம்பர் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒன் சிக்ஸ்டி ரைட் செவன் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஹோ மச் ஒன் ஃபார்ட்டி அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது டுவெண்ட்டி அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது ரைட் இப்போ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு காயினும் எத்தனை இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ ஃபைவ் ருபி நம்பர் ஆஃப் ஃபைவ் ருபி காயின் எக்ஸு டி நோட் பண்ணியிருந்தோம் அப்போது எக்ஸு ஃபைவ் ருபி காயின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி காயின் இருக்குது ஓகே அதே மாதிரி டூ ருபி காயின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த த்ரீ எக்ஸு தானே நம்பர் ஆஃப் டூ ருபி காயின்னு அப்போ அங்கே எக்ஸுக்கு பதிலாக டுவெண்ட்டின்னு போட்டு பாருங்க அப்போ சிக்ஸ்டி நம்பர் ஆஃப் டூ ரூபி காயின்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒன் ருபி காயினோடய ஈக்வேஷன் என்ன ஒன் சிக்ஸ்டி மைனஸ் ஃபோர் எக்ஸ் அப்போ அங்கே எக்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஆன்சர் இஸ் எயிட்டின்னு கிடைக்கிது அப்போ எயிட்டி ஒன் ருபி காயின்ஸ் இருக்குது ஓகே இப்போது நீங்கள் இதை நம்ம க்ராஸ் செக் என்ன பண்ணுவோம் எல்லாம் எத்தனை எத்தனை நம்பர் இருக்குன்றதை டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டின்ன்ற ஆன்சர் வரணும் இல்லையா இப்போ பாருங்க ஒன் ருபி காயின் வந்து மொத்தமாக எயிட்டி காயின்ஸ் இருக்குது டூ ரூபி காயின் மொத்தமாக சிக்ஸ்டி காயின்ஸ் அடுத்தது ஃபைவ் ருபி காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி காயின்ஸ் இருக்குது ரைட் இப்போ இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா நம்ம மொத்தமாக ஆட் பண்ணும்போது ஒன் சிக்ஸ்டின்னு வருது ரைட் அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது கரெக்டு அப்புறம் அதர்வே டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அப்போ அதில் போயும் நம்ம சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஒன் ரு காயின் எயிட்டி அப்போ ஒன் இன்ட்டு எயிட்டி எயிட்டி ரூபீஸ் டூ ரூபி காயின் சிக்ஸ்டி இருக்குது அப்போ டூ இன்டூ சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபி காயின் டுவெண்ட்டி இருக்குது அதை மல்டிபிள் பண்ணும்போது ஹண்ட்ரட் இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வந்தாச்சு ரைட் அப்போது ரெண்டு வேலையும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது இந்த கொஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிணா எக்ஸோட வேல்யூ ரைட்டா சிக்ஸ்டீன் சம்

ருபீஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க த டோட்டல் ப்ரைஸ் மணி டிஸ்ட்ரிபியூட்டட் அந்த மாதிரி வின் பண்ணவங்க வின் பண்ணாதவங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்த டோட்டல் அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து அந்த ஆர்கனைசர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் அப்படின்னா இவ்வளோ அவங்க செலவு பண்ணி வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தா எத்தனை பேர் வின்னர்ஸ் இருந்திருப்பாங்க எத்தனை பேர் வின்னராக இருந்திருக்க முடியாது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேண்ட் ஏன்னா எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அப்போ அது தெரிஞ்சாதான் எத்தனை பார்ட்டிசிபேட் தெரிஞ்சாதான் அதில் எத்தனை பேர் வின் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் வின் பண்ணாமல் இருப்பாங்க அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி மணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் வரணும் இல்லையா எப்படின்னு பார்க்கலாம் லெட் த நம்பர் ஆஃப் வின்னர் இப்போ winner எல்லாம் வந்து நம்ம X அப்படின்றத நம்ம டினோட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் participant வந்து எத்தனை பேர் இருக்காங்க சிக்ஸ்டி த்ரீ பேர் வந்து இந்த எஸ்ஏ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ரைட் சிக்ஸ்டி த்ரீ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் நான் வின்னர்ஸ் அப்போ வின் பண்ணாதவங்கள நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மொத்தமாக பார்ட்டிசிபேட் இருந்து வின்னர்ஸை மைனஸ் பண்ணிட்டா நான் வின்னர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரைட் அடுத்தது ப்ரைஸ் மணி காட் பை வின்னர்ஸ் வின்னர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ் வின்னர்ஸ் இருக்காங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ எக்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா அடுத்தது ப்ரைஸ் மணி காட் பை நான் வின்னர்ஸ் நான் வின்னர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் எக்ஸுங்கிறது தான் நான் வின்னர்ஸ் இன் டூ நான் வின்னர்ஸ்க்கெலாம் எவ்வளோ கொடுக்குறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இல்லையா அப்போ இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரைட் இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்க என்ன பண்ணணும் இங்கே இருக்கிறது சி சிக்ஸ்டி த்ரீ இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் நடுவில் இருக்கிற மைனஸ் சைன் அகெயின் எக்ஸ் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் ரைட் அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு ஈக்குவேஷன் சிக்ஸ்டி த்ரீயும் டுவெண்ட்டி ஃபைவும் மல்டிபிள் பண்ணும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ்ங்கிற ஆன்சர் கிடைக்குது இங்கே மைனஸ் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஓகே இப்போ இது ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவை ஹண்ட்ரட் எக்ஸ் அண்டு this equation. ஓகே இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் வரணும் அவங்க மொத்தமாக செலவு பண்ணால் இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம ஈக்குலை பண்ணி சொல்ல போகிறோம் இல்லையா அப்போது வின்னருக்கு கொடுத்தது நான் வின்னருக்கு கொடுத்தது ரெண்டுமே ஆட் பண்ணால் த்ரீ தௌசண்ட் ஓகே இப்போ என்ன செய்வோம் X பாருங்கள் இங்கே ஹண்ட்ரட் எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் எக்ஸ் இருக்குது என்ன ஆகும் ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது

எக்ஸோட வேல்யூ நைன்டின்னு கிடச்சிருக்கு இல்லையா அப்போ எத்தனை winners இருந்திருக்காங்க அந்த பார்ட்டிசிபேட் பண்ணதில்ல அப்படின்னு 19 நைன்டீன் பேர் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க மற்றவங்க non நான் வின்னர்ஸ் ஓகேவா அப்போது இப்போ நம்ம X வேல்யூ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன செக்கிங் ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம் என்னது எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் எக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ இல்லையா வின் பண்ணவங்க இது வின் பண்ணாதவங்க ரெண்டு பேரும் சேர்த்தாக்கா மொத்த பார்ட்டிசிபென்ட் எத்தனை அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வரும் ரைட் அதே மாதிரி இங்கே எங்கெல்லாம் எக்ஸுன்னு இருக்கோ அந்த இடத்துல நைன்டீன் நம்ம சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே அனதர்வே அமௌண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணியும் க்ராஸ் செக் பண்ணலாம் வின்னர்ஸ் நைன்டீன் பேருனா அப்போ வின்னர்ஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஆளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஈச் பர்சன் காட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நைன்டீன் இன்ட்டு ஹண்ட்ரட் 1,900 நைன் ஹண்ட்ரட் வின்னர்ஸ்க்கு மட்டுமே கொடுத்த அமௌண்ட்டு அப்போ நான் வின்னர்ஸ் எவ்வளோ ஃபார்ட்டி த்ரீ அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் அப்போ அதை மல்டிபிள் பண்ணும்போது தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்போ நான் வின்னர்ஸ்க்கு செலவு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் இது டோட்டலாக வந்து ஆட் பண்ணி போகும்போது அந்த ஆர்கனைசர் வந்து மொத்தமாக வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த வின்னருக்கும் நான் வின்னருக்கும் சேர்த்து அப்படின்ற அந்த ஆன்சரும் நம்மளால் கல்குலேஷனில் பண்ண முடியுது இல்லையா ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு எக்ஸசைஸ்ஸு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க் யூ